கடந்த ஆண்டு வெளியான எந்த படமுமே பெரிய அளவுக்கு பிரபு தேவாவுக்கு போகவே இல்லை ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உல்ஃப் அப்படிங்கிற ஒரு படத்துடைய அப்டேட் முதல்ல இந்த வருஷத்தில் கொடுத்துருக்குறாங்க இந்த படத்துடைய டீசர் வந்துட்டு இன்றைக்கி வெளியிட போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க இது பிரபு தேவாவுடைய அறுபதாவது படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கோப்ராவுடைய படத்தை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து டிமாண்டிக் காலனி இதை தொடங்குறதுக்காக வந்துட்டு நம்ம அஜய் ஞானமுத்து போயிட்டார் இந்த படம் ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாமே ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு இந்த படத்தில் அதே அந்த முதல் படத்தில் நடித்த நம்ம அருள்நிதி தான் இந்த படத்தில் நடிக்கிறார் பிரியா பவானி சங்கர் வந்து ஜோடியாக பண்ணுறாங்க இந்த படம் இன்னைக்கு போகிறதா அஃபிஷியலாக இருக்கிறாங்க இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணி ஒரு நிமிடம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாம் எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் அண்ட் சிபிராஜ் நடித்த ஜாக்சன் துரை இந்த படம் வந்து ஒரு குறிப்பிடும்படியான ஒரு நல்ல படம் சொல்லலாம் சிபி சத்யராஜ் அண்ட் சத்யராஜோடைய நடிப்பில் ஓரளவுக்கு மக்கள் மனசில் இன்னமும் ஞாபகம் இருக்கிற படம் அப்படின்னு சொல்ல ரொம்பவே காமெடியாக இருக்கும் இந்த படத்தில் இந்த படத்தோட இரண்டாவது பாகம் அதே டீம் வந்துட்டு படம் பண்ணுறாங்க சீக்கிரமாகவே இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இன்னும் மற்ற அப்டேட்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க சங்கர் இந்த படம் வந்துட்டு நம்ம தமிழை வெளியே வந்த வேதாளம் படத்துடைய ரீமேக் அப்படின்னு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த படம் ஆகஸ்ட் பதினொன்றாந்தேதி தேதி ரிலீஸ் ஆகுது ஜெயிலர் இங்கே வந்து ஆன மறுநாள் இந்த படம் தெலுங்கு தேசத்தில் ரிலீஸ் ஆகுது தமிழில் கூட இந்த படம் டப் பண்ணி வரா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்துக்கு யூ சர்டிபிகேட் சென்சார்ல கொடுத்துருக்குறாங்க